ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து விருதுநகர் பக்கத்தில் இருக்க ஒரு செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இதை டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன இடத்துக்கு வந்திருக்கோம்னா, குளிர்ச்சந்தை நீர்த்தேக்கத்துக்கு வந்திருக்கோம். குளிர்ச்சந்தை, இந்த டேம் வந்து குளிர்ச்சந்தை விருதுநகர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த டேம் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் புவர் மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால சரியில்லை. இன்றைக்கி இந்த டேமை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ டேமை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். இந்த டேமோட கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்திங்கன்னா 127 மில்லி கன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் இது வந்து விவசாய பயன்பாட்டுக்காக இருந்தது. இன்றைக்கி வந்து இதோட வாட்டர் வந்து கொஞ்சம் பொல்யூஷன் ஆனதுனால விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுறதில்லை, மீன்பிடிக்க மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போதைக்கு. இதை பார்த்தீங்கன்னா வியூ நல்லா இருக்குது, ஆனால் இந்த வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். காரணம் வந்து இது மாசுபட்டுருக்கு கழிவுநீரால். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த டேமே வந்து ஒரு க்ரீனிஷாக நல்லா இருக்குது. மழைக்காலத்தில் இந்த டேம் நிறைஞ்சு போகும்போதுலாம் இது இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது உண்மையாகவே ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வரக்கூடிய ஒரு இடம் தான். அடுத்தபடியாக இந்த டேமோட மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அங்கே கீழேருந்து பார்த்ததை விட இங்கே சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த டேமும் அந்த தண்ணியும் தெரிகிறதுனால இந்த வியூ அதை விட நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதை விட இது சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே போகலாம், மேலே போய் பார்க்கலாம் இந்த எப்படி இருக்குன்னு. இந்த டேம் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. இதில் பிரச்சனை என்னென்னா இந்த டேமோட பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டேமில் நிறைய இடங்களில் வந்து கருவேல மரங்கள் நிறையா வளர்ந்துருக்கு, ஆகாய தாமரைகள் நிறைஞ்சிருக்கு. அண்ட் இந்த டேம் மேலே போட்டிருக்க இந்த ரோடு வந்து டேம் கட்டும் போது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இங்கே ரோடே போட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இந்த ரோடை பார்க்கும்போது இருக்குது. பாருங்கள் நீங்களே இந்த ரோடு வந்து எவ்வளோ டேமேஜாக இருக்குன்ட்டு. இந்த ரோடு சரியில்லை, டேமோட மெயின்டெனன்ஸ் தான் சரியில்லை. இங்கே மற்றபடி இதை டெவலப் பண்ணலாம் நல்லாவே. இந்த டேம் யார் கட்டினான்றதை பற்றி இங்கே ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. இந்த டேமில் இருக்க ஒரு கல்வெட்டில் இந்த டேம் எப்போ கட்டப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. இது எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறத விட யாரால் கட்டி ஓப்பன் பண்ணப்பட்டதுன்றது தான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை கட்டி ஓப்பன் பண்ணது யாருன்னா, அப்போ சிஎம்மாக இருந்த புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. 1986 ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. 1979 இதுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்தபடியாக டேமோட கீழேருந்து பார்க்க போகிறோம், அதாவது ஆப்போசிட் சைடில் தண்ணி தேங்கி இருக்குள்ள அந்த சைட்லேருந்து பார்க்க போகிறோம். அது போய் பார்க்குற அளவுக்கு இங்கே வந்து படிக்கட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ தைரியமாக போகலாம். ஆனால் வந்து தண்ணிக்குள்ளே மட்டும் இறங்கக்கூடாது, ஏன்னா சேஃப்டி இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே பரிசல் இருக்கும். இந்த பரிசல் ஏன் போட்டு வச்சுருக்காங்கன்னா, மீன் பிடிக்கிறவங்க பயன்படுத்த பரிசல் தான் இது. அதை இதில் போய் தான் வந்து மீன் பிடிப்பாங்க அவங்க, மற்ற நேரங்களும் இப்படி போட்டு வச்சுருப்பாங்க. மற்றபடி இங்கே வந்து போட்டிங்லாம் கிடையாது. ஆனால் இந்த பரிசல்லாம் பார்க்கும்போது இங்கே போட்டிங் விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பரிசல் கீழே இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல போட்டிங் விட்டால் இது சூப்பராக இருக்கும், இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக வந்து மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணி டெவலப் பண்ணலாம், நல்லாவே இருக்குது. இதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, ஃப்யூச்சரில் இதெல்லாம் மாறும்னு நம்புவோம். விருதுநகர்னாலே ஒரு ட்ரையான ஏரியா நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பெரிய ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். நல்ல இடம்தான், இதை டெவலப் பண்ணலாம். விருதுநகர் வந்துட்டு சுற்றி பார்க்க ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். அதிலும் ஒரு ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இந்த வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், கண்டிப்பாக வாங்க. அதிலும் ஈவினிங் டைம் வாங்க மறக்காமல்.
விருதுநகர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு இந்த டேம். இது வந்து குளிர்சந்தைன்ற ஊர்ல இருக்கனால இது பேர் குளிர்சந்தை டேம்னு சொல்றாங்க.